ஓம் நமோ வெங்கடேசாய. காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த கோவிலின் வரலாறு நமது முந்தைய வீடியோக்களில் காணலாம். ஸ்ரீ உவே ராமகிருஷ்ண பட்டாச்சாரியார் இந்த கோவிலில் நடக்கும் கருட சேவையும் கருட சேவையின் முக்கியத்துவத்தையும் பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கின்றார். அனைவரும் அதை கேட்டு பெருமாளின் திருவருளுக்கு பாத்திரர்களாகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோவிலில் மூலவர் கல்யாணவரதர் சங்கு சக்கரதாரியாய் அபயஹஸ்தத்துடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளிக்கிறார். மேற்படி திருக்கோயில் கிபி 1785 கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. திருக்கோயில் தனி பெருந்தேவி தாயார் சன்னதி அமைந்துள்ளது. கோதண்டராமர், ஸ்ரீ அனுமன், சக்கரத்தாழ்வார் இவர்களுக்கு தனித்தனியாக சன்னதிகள் அமைந்துள்ளது. வடசென்னை திவ்ய தேசமாக கருதப்படும் இந்த திருக்கோயிலை அனைவரும் தரிசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் உற்சவமூர்த்தியை வீதி உலாவின் போது எழுந்தருளச் செய்வதற்கு திருப்பதியில் எப்படி ஸ்ரீபாதம் தாங்கிகளாக பெருமாளை தாங்கி வீதி வலம் வருகிறார்களோ அவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டிருக்கும். அதேபோல் இங்கு வடசென்னையிலும் இந்த காலடிப்பேட்டை கோவிலில் பத்மபுர சேவா சங்கம் என்ற சங்கத்தினர் பெருமாளுக்கான கைங்கரியங்களை ஸ்ரீபாதம் தாங்கிகளாக செய்து வருகின்றதை இந்த காட்சியில் காணலாம். அதுபோன்றே தாயாருக்கு பெருந்தேவி தாயார் சன்னதியில் பெருந்தேவி தாயார் மகளிர் மன்ற குழுவினர் சிறப்பாக தாயாருக்கான சேவைகளை அளித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வடசென்னையில் கொத்தவால் சாவடி என்னும் இடத்துக்கு மிக அருகில் வரதாமுத்தியப்பன் தெரு உள்ளது. அங்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மானவாள மாமுனிகள் திருக்கோயில் என்று இந்த கோயிலுக்கான திருப்பெயர். மூலவர் வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவரது வலப்புறம் ஸ்ரீராமருக்கும் இடதுபுறம் வேணுகோபாலருக்கும் தனிச்சன்னதிகள் உண்டு. ராமானுஜருக்கும் மற்றும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் நம்மாழ்வார்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. பிராகாரத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள், யோக நரசிம்மர், ரங்கநாதர் மேற்கு நோக்கி மூலவர் உற்சவராக காட்சியளிப்பது அற்புதமான விஷயமாகும். இந்த கோயிலில் பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்த தனி சன்னதியில் ஆண்டாளும் சேவை சாதிக்கிறார். திருநாராயணபுரம் போன்று செல்லப்பிள்ளையாக இங்கு கருட சேவை வைரமுடி சேவையாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. இந்த திருக்கோயிலின் கருட சேவையை இப்போது நாம் சேவிக்கலாம்.